இதெல்லாம் பாஷாத்திய பாடிகள் நட்சத்திர எப்படி இந்த பயன்படுத்தணும். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற, மற்ற எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க. அஸ்வினி மூளை சொல்லப்படுது. அப்ப இது வந்து மேசத்துல இருக்கு, மேசத்துல அஸ்வினி நட்சத்திரம் இருக்கு. இதுல ஒன்பது குச்சி அஸ்வினிங்கிறது ஒரு கேது, அது கேது தசையை குறிக்கும். அதாவது அதுல ஒன்பது குச்சிகள் இருக்கும், கேது சுக்ரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதனை குறிக்கும். ஒன்பது ஒரு நட்சத்திரங்கள் அது குறிக்கும். அப்ப இந்த மூளை வந்து அஸ்வினி கேது கேதுவாக இருந்தார் மூளையை குறிக்கும். கேது சுக்குனாக இருந்தா அந்த மூளைக்கு போகக்கூடிய நிணநீரை குறிக்கும். கேது சூரியனாக இருந்தா அந்த மூளையில் இருக்கிற குருத்து எலும்புகளை குறிக்கும். கேது சந்திரனாக இருந்தா அம்மூளைக்கு போற ரத்தத்தை குறிக்கும். கேது செவ்வாய் இருந்தா மூளை மேல இருக்கக்கூடிய தசைப்பகுதியை குறிக்கும். கேது ராகுவா இருந்தா அந்த மூளைக்கு போற வாயுக்களை குறிக்கும். கேது குருவாக இருந்தா அந்த மூளை போகிற கொழுப்புகளை குறிக்கும். கேது சனியாக இருந்தால் அந்த மூளைக்கு மேல தோள்களை குறிக்கும். கேது புதனாக இருந்தால் மூளையுடைய சின்ன சின்ன நகர்வுகளை குறிக்கும். இப்படி வந்து முதல்ல வந்து அந்த சப்ராட்டை மூளைன்னு எடுத்துக்கிட்டு அந்த ஒன்பது இரவுமும் தன் கடமை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த வீட்டுக்குரிய சப்ராடு ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் அது என்ன கிரகமோ மூளையில் பாதிப்பு என்பதை தெளிவாக காட்டுகிறது. அதன்படி போனால் அவனுடைய தசை புத்தி வரும்பொழுது அந்த சம்பவம் நடக்கும் என்பதை காட்டுகிறது. இதுதான் பாஷாத்து பாடல முக்கிய பயன். இந்த பழனியும் கொடுக்கப்பட்டிருக்கு, காரு மூக்கு கண்ணு மேல்வாயும் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப இதுல ஒன்பது நட்சத்திரம் இருக்கும், சுக்கிரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேது வரை இருக்கும். அப்ப சுக்கிரன் சுக்கிரனா இருந்துச்சுன்னா அந்த காலு அந்த மூக்கு கண்ணு மேல்வாய்க்கு நிலநீர் போற பாதையை காட்டும். சுக்கிரன் சூரியனா இருந்துச்சுன்னா அந்த மூணு லைட்டு போகக்கூடிய கிரகங்கள் குறித்து ஏற்பங்களை காட்டும். அது சந்திரனாக இருந்தால் ரத்தத்தை காட்டும், செவ்வாய் இருந்தால் தசையை காட்டும், ராகுவா இருந்தால் அந்த காலினுடைய இயலை காட்டும், குருவாக இருந்தால் அதுக்குரிய சனியை காட்டும், சனியாக இருந்தால் அது மேல் தோலை காட்டும், புதனாக இருந்தால் நுண்ணிய நடவுகளை காட்டும். இப்படி நீ எடுத்துக்கணும். கேதுவா இருந்தால் காலில் போகிற அமீனங்களை காட்டும். இப்படி ஒவ்வொரு ஒன்பது நட்சத்திரங்களுக்கும் நீங்க பாஷாத்தில் பிரிச்சு அந்த சப்ராடு ஆறு எட்டு பன்னெண்டு வாங்கியிருந்தா இந்த பகுதியில கெட்டு போச்சு அப்படின்றது அர்த்தம். அது நல்லா இருந்துச்சுன்னா அந்த பகுதி நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்படியே இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் நீங்க பயன்படுத்தக்கூடிய சில வழிமுறைகளை பார்க்கலாம். மேசமோடு கிழிசி வரை உள்ளு உறுப்புன்னு சொல்லியிருக்கேன். அப்படின்ற மாதிரி உள்ளு உறுப்புல உள்ள இருக்கக்கூடிய உறுப்புல தனுசு முதல் கீழே வரை வெளி உறுப்பு, அது துடை காரு இதெல்லாம் வந்து வெளி உறுப்பு. இதெல்லாம் போனா நம்ம வாழலாம், இங்க போனா வாழ முடியாது. ஒரு பயிர் மேற்கொண்டு கிழவரி தொடர்ச்சியான உறுப்பு, அது வந்து சரம், சரத்துக்கு சரத்தோடு நின்றுகிறோம். ஆமா, திரை வந்து நிலை ஏறிக்கக்கூடிய உறுப்புகள். நம்ம சிம்மா வந்து நிலையேற்று ஏற்றபடி ஆட ஆட ஓட பாட இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். தலை மார்பு சிறுநீரகம் தொடை சரராசி குறிக்கும். இதெல்லாம் வந்து பாடல்கள் கருத்து இதயம் மார்பு உறுப்பு முழுங்கல் தெரிஞ்சுக்கிறோம். இருபத்தி நட்சத்திரத்துக்குரிய உறுப்புகளை கொடுத்துருவோம். இவ்வளவு தான் நீங்க நினைக்காதீங்க, இதுக்கு மேலையும் இருக்கு, அது ஒண்ணும் தவறு கிடையாது. பாருங்க, இது நியூ பயன்படு, இது நல்ல ஒரு
அறிஞர்கள் டாக்டர்கள் மெடிக்கல் அஸ்டாலஜி படிச்சு அந்த டாக்டர்களை அரசு ஆராய்ச்சி பண்ணி இது எடுக்கப்பட்டவைகள், இதில் எதுவும் தவறு இருக்க வாய்ப்பு கிடையாது அப்படின்னு இருந்தாலும் மாற்றத்தை வைத்துக் கொள்ளலாம். மேலும் இந்த பாஷாத்தை இணைப்பதற்கு இன்னும் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த விதிமுறை அப்படியே பார்த்து அது தசாபதிய பலன் எடுத்தீங்கன்னா மிக நன்றாக இருக்கும். சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், தொடரும்.